கிரிக்கெட் விமர்சகர் திரு இளங்கோ இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் திரு இளங்கோ. 10,000 ரன்களை கடந்து ரோஹித் சர்மா தற்பொழுது சாதனை படைத்திருக்கிறார். விளையாட்டிற்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை பொறுத்தவரை அதிகமாக விளையாட வாய்ப்பு அளிக்கப்பட்டதா அவருக்கு? அவருடைய விளையாட்டு முறையும் அவருடைய தலைமை பண்பும் அவரை இன்னும் மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறது. 248 போட்டிகளில் 10,000 ரன்களுக்கு மேல் எடுத்திருக்கின்றார். 50 அரை சதமும் 30 சதங்களும் அடித்திருக்கின்றார். அதாவது 6வது பேட்ஸ்மேனாக, இந்தியாவுடைய 6வது பேட்ஸ்மேனாக மிக பெரிய அளவில் இருக்கின்றார். அதே நேரத்திலே குறைந்த இன்னிங்ஸில் அதிகமாக 10,000 ரன் எடுத்ததில் கோலிக்கு அடுத்ததாக சச்சினுக்கு மேலாக 2வது இடத்தில் இருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு பிளேயராக பார்க்கின்றோம். ஒரு வெல் ஹெட்டட் பிளேயர், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை ஆளுமையை உயர்த்தி கொண்டு இந்தியாவுக்காக விளையாடக்கூடியவர். அவருடைய பணி மிக சிறப்பான பணி. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை எல்லா பிளேயர்ஸும் அந்தந்த பொசிஷனில் நன்றாக விளையாடுகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு சர்க்கிள் என்ன என்று சொன்னால், அந்த 4வது இடத்துக்கு யார் என்று ஒரு நிலை சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அது இந்த ஆசிய கப் தொடர்பாக அது நமக்கு ஒரு கிளியராக ராகுல் நன்றாக விளையாடியதால் இப்பொழுது வரக்கூடிய உலக கோப்பை போட்டிகளில், ஒரு நாள் போட்டிகளில் இந்தியா மிக திறம்பட சிறப்பாக விளையாடும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கு ரோஹித் அவருடைய ஃபார்ம், அவருடைய தலைமை பண்பு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கிறோம். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு இளங்கோ.